நாட்டில் நிலவும் பணவீக்கம் காரணமாக குறைந்து வருமானம் பெறும் 61,000 குடும்பங்களுக்கு 4 மாத காலத்திற்கு மாதாந்தம் 10,000 ரூபாயை வழங்க இடைக்கால வரவு செலவு திட்டத்தின் முன்மொழியப்பட்டுள்ளது. அத்துடன் மண்ணெண்ணெய் விலை அதிகரிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் மற்றும் பெருந்தோட்ட சமூகத்தினருக்கு நிவாரணம் வழங்கவும் முன்மொழியப்பட்டுள்ளது. சமுர்த்தி பயனாளிகள் மற்றும் முதியோர் மற்றும் அங்கவீனர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவை 5,000 ரூபாயில் இருந்து 7,500 ரூபாயாக அதிகரிக்க அதிபர் ரணில் விக்ரமசிங்க முன்மொழி நிதியமைச்சர் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் சமர்ப்பித்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் இதனை முன்மொழித்துள்ளார்.